Hi friends, welcome to Amlu's Kitchen. Nama channel la first time paakringa appadina marakama subscribe panikonga. Appadiye pakkathula irukka bell icon ay click panikonga. Appana dhaan nama channel la porra ella easy recipes um neengal udane paathu try panni paaka mudiyum. Sari vaanga. Innikku nama easy recipe la enna seiya porom appadina irumbuchattu adhigama irukkira karuveppillai chutney. Adu vandu romba romba easy ah tastea, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் டைரக்டா வீடியோல எப்படி எல்லாம் செய்யணும் அப்படினு பார்த்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு சொல்றேன் இந்த கறிவேப்பிலை சட்னியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க அப்படினா உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கவே இருக்காது முடி நல்லா வளரும் ஹெல்தியா ஆரோக்கியமாவும் இருப்பீங்க இப்போ இந்த கறிவேப்பிலை சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்துட்டேன் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் போல பூண்டு நாலு வரமிளகாய் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு கடாயில எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொண்ணா போட்டு தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மிளகாய் நாலு மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி வெச்சுக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு சீரகம் இதையும் சேர்த்து பொன்னிறமா நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லயே வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்து வெச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயில நம்ம உளிச்சிருக்க பூண்டு அதையும் போட்டு பொன்னிறமா வறுத்துக்கோங்க அது கூட கறிவேப்பிலை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பரட்டு மட்டும் பரட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து ஆற வச்சு அரைச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் மிளகாயை அம்மியில வச்சு அரைக்கிறேன் அது கூட தேவையான உப்பு ஏன்னா மிளகாய் கூட உப்பு வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா வந்து சீக்கிரம் மிளகாய் வந்து அரைஞ்சிரும் அதுக்காக தான் உப்பு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க மிக்சி ஜார்லையும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட சட்னியெல்லாம் அம்மியில் அரைச்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிளகாயை அரைச்சிட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த பருப்பையெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க மிளகாய் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் அந்த பருப்பை எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சுக்கோங்க மிக்சியில போடுற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சுத்தல்லையே போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து ஹீட் ஆகாம அரைக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த வணக்கி வச்சிருக்க கறிவேப்பிலை பூண்டு புளி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இதை அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பு வேணுனாலும் தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கெட்டியாக அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் இது வந்து இட்லிக்கு சூடாக சாதத்தில் நெய் விட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அம்லூஸ் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்